ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யெகோவா ஷாலோம் யூடியூப் சேனல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுவையான, எளிமையான மற்றும் ரொம்பவே ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க சேனல்ல தேட வேண்டாம். நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் என்னோட வீடியோ ஸ்கிரீன்ல வந்து நிக்கும், நீங்க பாத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். பால் குழக்கட்டை செய்யறதுக்கு அந்த எடுத்து வச்சிருந்த அந்த பச்சரிசி மாவுல கொஞ்சமா தண்ணியை ஊத்தி அப்படி பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊத்திடறீங்க அப்புறம் கொலகொலன்னு ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அப்படியே உருண்டையாக உருட்டிடுவாங்க. ஹாட் வாட்டர் ஊற்றணும் தேவை கிடையாது, பச்சை தண்ணியே ஊற்றிருக்காங்க. அப்படியே உருட்டி உருட்டி இப்படி ஒரு இதில் வச்சுருங்க. வந்து ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கு இந்த கொழக்கட்டை. ஒரு வேகமாக வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அவிச்சு கொடுத்துருவாங்க என் பிள்ளைங்களுக்கு எங்கள் அத்தை. இது வந்து எங்கள் அத்தை வந்து இந்த மெத்தடில் தான் பால் குழக்கட்டை வைப்பாங்க. எங்கள் அம்மா வந்து இன்னொரு மெத்தடில் வைப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேகமாக வச்சு இது என் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பால் குழக்கட்டையை. இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வாய்க்கு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோன்னா உடனே எங்கள் அத்தை இதை வச்சு கொடுத்துருவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஓரம் பிசைஞ்சதுக்கப்புறம் அதை கொழக்கட்டையாக உருண்டையாக உருட்டி வச்சுட்டு அடுத்தது இப்படி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மொத்தமாக பிசைஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்குவாங்க எங்கள் அத்தை. பாருங்கள், உருட்டி வச்சுருக்காங்க. இதுலேயும் சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டணும். எங்கள் அத்தை வந்து எப்போவுமே இப்படி தான் பெருசு பெருசாக உருட்டிடுவாங்க. பள்ளி மூட்டை சைஸுக்கு உருட்டினா போதும். அதே மாதிரி ரெண்டு கையை வச்சு உருட்ட மாட்டாங்க, ஒரு கையிலே எல்லாம் செஞ்சுருவாங்க அவங்க. இடது கையை யூஸ் பண்ணுறது எங்கள் அத்தைக்கு பிடிக்காது. இதனால் ஒரு வாய்க்கு ஒரு உருண்டை எடுத்து போட்டால் நல்லா அம்சமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி உருட்டி வச்சுருவாங்க எங்கள் அத்தை பெருசு பெருசாகவும். இப்போ அடுத்த பாதி மாவை எடுத்துட்டாங்க. இதையும் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்குவாங்க. எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை ஒரு வழியாக உருண்டை உருட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொழக்கட்டை உருண்டை வந்து ஒரு வழியாக உருட்டியாச்சு. இப்போ வந்து இதை வந்து வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணி அளந்து எடுத்துருக்கோம் நாங்கள். இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொழக்கட்டையை போட்டுடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா அப்படியே அந்த தண்ணியில் கரைஞ்சிரும் அந்த கொழக்கட்டை உருண்டை. அதனால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கொழக்கட்டை அந்த உருண்டை உருட்டி வச்சுக்கொள்ள ஒவ்வொன்றா இதை எடுத்து போடுவோம். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த உருண்டை இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். இப்போ நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த உருண்டையை ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து ஒவ்வொன்றா எடுத்து போடுறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தட்டினோன்னா கட்டி கட்டியாக சேர்ந்துக்கும். அதனால் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டுருக்காங்க எங்கள் அத்தை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பாதியை இதில் போட்டிருக்கோம் நாங்கள். மிச்சம் ஒரு பாதியை இந்த வச்சுருக்கோம் பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஒரு பாதியை வந்து வேக வச்சு நாங்கள் எடுத்துருவோம். வெறும் கொழக்கட்டையாக, இந்த அபயார் கொழக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, வெறும் கொழக்கட்டையாக அப்படி தேங்காய் சுள் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு, எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது. அதனால் ஒரு பாதியை தேங்காய் சுள் வச்சு சாப்பிட்றதுக்காக வேக வச்சு எடுத்துருவோம். இதை எடுத்துட்டு இதே தண்ணியில் நாங்கள் இதை போட்டு வேக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வேக வைக்கும்போது தான் தேவையான அளவு சக்கரத்தூள் போட்டுக்குவாங்க, வெல்லம் தட்டி போட்டுக்குவாங்க. போட்டு வேக வச்சுருவாங்க. இப்போ இது முதல் பாதி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த கொழக்கட்டையில் உப்பு எதுவுமே சேர்க்க மாட்டோம்ல, அந்த அவையார் கொழக்கட்டை மாதிரி ஒன்று எடுத்து இதை வேக வச்சு எடுத்து தேங்காய் சூளை வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது பிள்ளைங்கள்லாம் கொண்டு வருவாங்க, ஆம்பளை இங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சி மறைச்சி. நாங்கள் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் இருந்தாலும் அந்த பிள்ளைங்க கொண்டு வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. கிறிஸ்தவ நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து இதை செஞ்சு எனக்கு ஒரு நாள் கொடுத்தாங்க, அதுலேருந்து எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு கொடுத்துருவாங்க எங்கள் அத்தை. ரொம்ப தேங்காய் சூளை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி பெரியாளுங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பு பிடிக்காதுல, அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைக்கொழக்கட்டை தேங்காய் சூளை வச்சு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து இது இனிப்பு இல்லாமல் கொடுத்தா அதுங்களுக்கு வந்து பிடிக்காது. அப்போது அதுக்காக தான் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து இனிப்பு போட்டு வேக வச்சு கொடுத்துட வேண்டியதான். இப்படி நல்லா நுரைச்சி வந்து தான் வேகும். நீங்கள் பயந்துடாதீங்க, பொங்குதுன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ரொம்ப பொங்குச்சுன்னா அந்நேரம் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் இந்த ஏலக்காயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இனிப்பு போட போகிறோம்ல, அடுத்த பாதிக்கு வேக வச்சு அதில் இனிப்பு போடுவோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஆறு ஏலக்காய், அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய், அஞ்சு டு ஆறு ஏலக்காயை நல்லா இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மட்டும் எங்கள் அத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்கு, பயங்கர சூடாக இருக்குது, வெந்திரிச்சான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த எடுக்கிறாங்க பாருங்கள், அரிகரண்டியை வச்சு அரிசி எடுத்துருங்க. தேங்காய் கருவாக இருக்கு பட்டணும். இது சூடாக கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போது இதை சாப்பிட்டோன்னா நல்லா மெதுவாக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா எப்போவுமே மெதுவாக தான் இருக்கும், மெதுவாக தான் இருக்கும். எப்போயுமே சாப்பிட்டா நல்லா மெதுவாக தான் இருக்கும் சொல்கிறாங்க எங்கள் அத்தை. வலுவாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சீலை எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டோனையும் எல்லா கொழக்கட்டை எடுத்துகிட்டு ஏலக்காயை போட்டாச்சு. இப்போ கூடவே மிச்சம் இருக்கிற கொழக்கட்டையை தூக்கி போடுறோம். இப்போ இந்த கொழக்கட்டை மிச்சம் இருக்கிற உருண்டையை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். இது நான் போட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும். வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டீங்க வெல்லத்தை அப்படின்னா கொழக்கட்டை வேகாது, இனிப்பு பட்டா வேகாது. அதனால் இது கொழக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் நுணுக்கி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காயை முதலே போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றரை டம்ளர் நம்ம மாவு எடுத்தோம், அதுக்கு வந்து கால் கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். ரொம்பலாம் நுணுக்க வேண்டாம், லேசாக நுணுக்கிக்கோங்க. இதை தண்ணியில் போடும்போது அது கரைஞ்சிரும். இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு உள்ளே போட்டிருக்க கொழக்கட்டை வேகுது, வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் அந்த வெள்ளத்தை தூக்கி போடணும். இந்த மாதிரி கொழக்கட்டையில் படாமல் லேசாக கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி பாருங்கள் வெந்துருச்சா வேகலையான்னு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வெள்ளத்தை போட்டுக்கலாம். நம்ம நுணுக்கி வச்சுருக்க வெள்ளத்தை போடலாம். இந்த வாரே வெள்ளத்தை போட்டு இப்போ வந்து லேசாக சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அப்படியே வெள்ளம் கரைஞ்சி கரைஞ்சி அப்படியே நல்லா கொல கொலன்னு வந்துடும். தண்ணியும் அந்த வெள்ளமும் சேர்ந்து கொல கொலன்னு வந்துடும், கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளம் நல்லா கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். சிம்மில் போட்டு வச்சுருக்கோம், லேசாக அப்படி இப்படி அடி இந்த கொழக்கட்டையில் படாமல் கிண்டணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நல்லா கொழக்கட்டை வெந்துருச்சா, அதனால் அதில் கொழக்கட்டையில் பட்டாலும் ஒன்றும் இல்லை. வேகிறதுக்கு முன்னாடி கிண்டுறது தான் லேசாக கிண்டணும், இல்லைன்னா கொழக்கட்டை வந்து கரைஞ்சிரும். அதனால் லேசாக கிண்டணும். இப்போ நல்லா இது வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளம் கரைஞ்சோனையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காவை துருவி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் சேர்க்கலை, எங்களுக்கு தேங்காய் சேர்த்தா அந்த டேஸ்ட்டு பிடிக்கலைன்ட்டு நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம். தேங்காய் போடாமல் செய்கிறோம். இப்போ அந்த பால் கொழக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பால் கொழக்கட்டை ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான பால் கொழக்கட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.
வேக வச்ச கொழக்கட்டையும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நேரத்தில் ரெண்டு கொழக்கட்டை கொஞ்சம் போல் மாவு எடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து இப்படி தேங்காய்ச்சில் எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் தேங்காய்ச்சிலையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த தேங்காய் கடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியாக அது கடித்து சாப்பிட்ருங்க பிள்ளைங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். அதை இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்படி எடுத்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒன்றுமே போடலை தான், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு தேங்காவை கடிச்சுக்குவோம். தேங்காய் இனிப்பு தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு. இது நல்லா இனிக்குது இந்த தேங்காய். இன்னும் இளம் தேங்காய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நேரத்துலேயே ஒரு கொழக்கட்டை சாப்பிட்டோன்னா அடுத்து ஒரு நாலஞ்சு கொழக்கட்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காய் சில்லுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் அப்படி நமக்கு வந்து சுவையை தூண்டும், இன்னும் சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் போட்டு போட்டு சாப்பிட்டு முடிச்சுருவோம், எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இது. அடுத்து பால் கொழக்கட்டையை டேஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர சூடாக இருக்குது இந்த கொழக்கட்டையை, கண்டிப்பாக என்னால் இப்போ வாயில் வைக்க முடியாது. அவ்வளோ சூடு ஆடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம்னாச்சும் ஆகும். ஆனால் இந்த ஜூஸ் எடுத்து நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு கிணத்துல ஊற்றி எங்கள் அத்தை கொடுத்தாங்க, இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிப்பு கரெக்டானு பார்க்க சொன்னாங்க, அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்படி எடுத்து நல்லா சூடாக ஆற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் இதை வந்து அனுபவித்து இப்படி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோ சுவை அவ்வளோ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரெண்டையுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சாப்பாட்டை அனுபவித்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறீங்க கண்டிப்பாக, அவ்வளோ சுவை 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 சூப்பராக இருக்குது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு என்னோடய லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யகோவா சோளம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.